பேச வரப்போறவர் வந்து எப்போ பேசுவாருன்ட்டு இங்கே பல பேர் காத்துட்டு இருக்கீங்க. அவர் பேசுறது கேப்சர் பண்ணதுக்காக கேமராவும் கேமராக்கு பின்னாடி நிற்கிறவங்களுடைய கையும் அப்படியே துடிச்சிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நம்மளுடைய ஃபேவரட்டான திரு சீமான் அவர்களை வந்து பேசுமாறு அன்புடன் நடிக்கிறேன். புரட்சி தமிழர் சீமான் அவர்கள், அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். எங்கள் அண்ணன் செல்வமணி அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி இங்கே பேசியவரெல்லாம் சொன்னது போல் ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்னுடைய தம்பி இயக்குனராக இருப்பது. எங்கள் அப்பாவுக்கு ஒரு எஸ் ஏ ராஜ்கண்ணு போல் என்னுடைய தம்பி மனோஜுக்கு என்னுடைய தம்பி சுசீந்திரன் தயாரிப்பாளராக இருப்பது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. இதுவும் ஒரு வரலாறு தான், எங்கள் அப்பாவுக்கு எஸ் ஏ ராஜ்கண் வந்த மாதிரி. அதில் அவருடைய உறவினர் தயாரித்த படத்தில் அப்பா வந்து உதவி இயக்குனர். இப்போ அவினாசி மணி வந்து அதில் இயக்குனர். அப்போ எங்கள் அப்பா வேலை செஞ்சதில் அவருக்கு பிடிச்சிக்கிறது. எஸ் ஏ ராஜ்கண் அதில் தயாரிப்பாளர் இல்லை, சும்மா அவங்க மச்சினம் தயாரிக்கிறாரு, கூட வந்து பார்க்குற பொள்ளாச்சி ரத்தனம் தான் அதுக்கு தயாரிப்பாளர். பார்த்துட்டு வாங்க என்ன, அப்போவே அப்பா வந்து என்ன டேரக்டர் அப்படின்னு தான் அவங்க கூப்பிடுவாங்கல்லாம், கூப்பிட்டு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னோடனது இந்த மயில் கதையை சொல்லுவேன். மயில் தான் பேர். கதை நல்லா இருக்கு எடுக்கலாம் அப்படின்னோடனே யார் டேரக்டராக போடலாம்னு அப்போ அண்ணக்கிளி தேவராஜ் மோகன் ஒரு பெரிய டேரக்டர் இருக்காங்க ரெண்டு பேர், அவங்கள வச்சு நீங்கள் இந்த கதையை இயக்க சொல்லலாம் அப்படின்னு. அப்படியா, சரி நான் ஊருக்கு போயிட்டு வரேன்னு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நான் ஒரு டேரக்டர் தேர்வு பண்ணி வச்சுருக்கேன், அவர் நல்ல டேரக்டர், நல்லா டேரக்ட் பண்ணுவார், நல்லா வருவார், அவரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னோடனே யாருன்னொன்னே நீங்கள் தான் டைரக்டர், நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இயக்குனராகுது எஸ் ஏ ராஜ்கண். அதை மறக்க முடியாது. அப்படி அவர் இல்லைன்னா இப்படி ஒரு ஆகப்பெரும் படைப்பாளி தமிழ் உலகில் இல்லை, தமிழ் உலகிற்கு இல்லை. அதே போல் ஐயா இளையராஜா, ஐயா சொல்லும்போது பாஸ்கர் ஐயா வந்துட்டு எப்படியும் எல்லாருக்கும் இது பண்ணிகிட்டு இருந்தால் சரியாக வராது, நம்ம ஒரு இது மாதிரி பண்ணி ஒரு ஆல்பம் மாதிரி பண்ணி எல்லாரும் போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு ஒரு இதை பண்ணியிருக்காங்க. பண்ணி பல இயக்குனர்களை கூப்பிட்டு ஐயா எஸ்பி முத்துராமன் உட்பட பல இயக்குனர்கள் கூப்பிட்டு போட்டு காட்டியிருக்கா அப்படி இசைய ஒருத்தரும் வாய்ப்பு கொடுக்கல, ஒருத்தருக்கும் அது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கூட சொல்ல. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கே வராத ஒருத்தர் ஐயா பஞ்சர்நாசில் இருந்து அவரை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தி அதெல்லாம் ஒரு இப்படியெல்லாம் நடக்குமான்ட்டு. படம் வெளியாயிருச்சு, படம் ஓடல அன்னக்கிளி, ஒரு வாரத்துக்கு ஏன் கிராமத்தில் எடுத்திருக்காங்க என்ன இதுன்ட்டு எங்கள் அண்ணன் தான் நடிச்சிருக்காரு. அது பாட்டு போய் சேர்ந்துருது, இந்த இது வரைக்குமான பாட்டு அப்படி வரல தமிழ் திரையுலகில் வரல, அது புதுசாக இருந்தவொடனே பாட்டு மக்களை கூட்டிகிட்டு வந்துச்சு திரையரங்குக்கு, படம் பிச்சுட்டு ஓடிச்சு மாபெரும் வெற்றி. ஆனால் அந்த தயாரிப்பாளர் அந்த படத்து மேலே அந்த இசை இசை அமைப்பாளர் மேலே அந்த வச்சிருந்த நம்பிக்கை இருக்கு பாருங்கள், அதுதான் சாத்தியமானது. அப்படி ஒரு நம்பிக்கையாக தான் என் தம்பி சுசீந்திரன் என்னுடைய தம்பி மனோஜ் மேலே வச்ச நம்பிக்கையை நான் பார்க்குறேன். அது வந்து இந்த நிகழ்வு என் தம்பி மனோஜுக்கு கொஞ்சம் காலதாமதமாக நடக்குது, ரொம்ப முன்னாடி வந்திருக்கணும், அவன் 18 வருஷம் சொல்கிறான். அப்போவே வந்திருந்தா மிகப்பெரிய உயரத்தை தொட்டிருப்பான். அவன் அசாத்திய திறமைசாலி. தாஜ்மஹால் படம் எடுக்கும்போது நானும் எங்கள் அப்பா துணையாக போய் வேலை செஞ்சேன், தம்பியோடைய முதல் படம்ன்ட்டு. அது எதிர்பார்த்த மாதிரி வரல. முழு ஆர்வமாக அவனுக்கு இயக்குனர் ஆகிறதான், அவ்வளோ அழகாக கதை சொல்லுவான், ஆங்கில படங்களுக்கு இணையாக சொல்லுவான். முதல் படமாக சிவப்பு ரோஜாக்களை இரண்டாம் பாகம் எடுக்கணும் தான் அவன் விரும்பியிருந்தான், அது சரியாகல. இப்போ இது இன்னைக்கு வந்திருந்தால் என்னுடைய தம்பி அப்பா எடிட்டர் மோகனுடைய மகன் ராஜா போல், தம்பி வெங்கட்புரம் போல் அவனும் ஒரு பெரிய இயக்குனராக வந்திருப்பான். காலதாமதமானாலும் ஒன்று சரியான நேரத்தில் வந்துட்டான் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அந்த அரிய வாய்ப்பை தந்த தம்பி சுசீந்திரனுக்கு தான் இதில் நன்றி சொல்லணும். ஏன்னா எங்கள் அப்பா 16 வதனில் வந்து முதல் படத்தை 25 நாளில் எடுத்திருக்கிறாங்க, என் தம்பி தன் முதல் படத்தை 21 நாளில் எடுத்திருக்கான். அது இன்னும் பாராட்டுக்குரியது, அது ரொம்ப சிறப்பு. அவனுக்கு முதல் படத்தில் ஒரு ஈடு இணையற்ற இசை மேதை, இந்த நூற்றாண்டின் ஒரு மிகப்பெரிய சாதனையாளர் நம்முடைய இளையராஜா அவர்கள். இப்போ பீத்தோவான் மொசாட்டு பால்மரிட்லாம் கூப்பிட்டு
ஒரு ஒரு படத்துக்கு அஞ்சு சுச்சுவேஷனை சொல்லி பாட்டு போடுங்கன்னா கதை முடிஞ்சிடும். அதெல்லாம் சுத்தமாக வராது. ஒரு பகுதியில் தான் அவங்களால இயங்க முடியும். அவங்களா இசையமைப்பாங்க, அது சிம்ஃபோனின்ட்டு அது அதுன்ட்டு அந்த ஆல்பம் அப்படின்னா பேசிட்டு இருப்போம். நம்ம ஆள் மாதிரி உலகத்தில் ஒரு இசை மீதை கிடையாது. சும்மா பெருமைக்கெல்லாம் சொல்கிறது இல்லை, ஏன்னா அவர் இங்கே இல்லை. எத்தனை படம் எவ்வளவு, நீங்கள் இந்த கிரிக்கெட்டு உலக கோப்பையெல்லாம் நடக்குது, கிரிக்கெட் வீரர்களை பார்த்தா அவர் ஹோம் பிச்சு அதில் பின்னிடுவார், பேட்டிங் அவர் பிரமாணப்படுவார், பவுலிங் பிரமாணப்படுவார். நம்ம ஆள் உலகத்தில் எந்த பிச்சில் விட்டாலும் சிறப்பாக பவுலிங் போடுவார், சிறப்பாக பேட்டிங் ஆடுவார். அவங்க திறமை உலகத்தில் எந்த இசை மீதைக்கும் கிடையாது. என்ன கொடுத்தாலும் கிரைமா காமெடியா ஃபேமிலியா என்ன வேணாலும் இசைப்பார். என்ன வேணாலும் பாரதிக்கே பாரதி பாட்டை தூக்கி தீம் சாங்கை போட்ட உலகத்தில் ஒரு இசை மேதை நம்மால் தான். பாரதி இறந்துடுறான், நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவதுண்டோங்கிற பாட்டை அவன் செத்து கிடக்கும்போது அவனுக்கே தூக்கி போட்டு பாரதியே இருந்தாலும் கட்டி பிடிச்சாழ்ந்துருப்பான். என்ன அதெல்லாம் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இசை மேதை. ஏன்னா தென்றல் தென்றல்ங்கிறது வந்து தேகத்தை தான் தீண்டும், இசை வந்து இதயத்தை போய் தீண்டும். அதுலேயே சொல்கிறார், தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசில், அந்த அதிலே தெரியும். அதனால் தென்றல் வந்து நம்ம உடலை தான் தொடும், தென்றலிலும் இனிது வந்து இசை தான். அப்படிப்பட்ட ஒரு ஈடு இணைற்ற இசை மீது என் தம்பியுடைய முதல் படத்தில் இணைந்திருப்பது எனக்கு பெரிய பெருமை. அவர் வந்து அவரை நம்பி எப்படி வேணாலும் காட்சி எடுக்கலாம். சான்று எங்கள் அப்பா, எவ்வளவு நீளமாக வேணாலும் அமைதியாக காட்சி எடுத்துகிட்டு போகலாம் இசையமைப்பார். இப்போ நாங்கள் அமைதிப்படை பின்னணி இசையில் நான் தான் கூட இருப்பேன். எங்கள் தலைவர் சத்யராஜ் அண்ணன் வந்து எங்கால திரும்பல, நம்ம அப்பாவை பற்றி கோழி குஞ்சு ஆடு அதுக்கு மேலெல்லாம் சும்மா ஃபில்லப் பண்ணிட்டார். தலைவர் குரல் பேசணும் அவர் முகத்தில், அதுக்கப்புறம் அதில் ஓவர்லாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறா, நம்ம அப்புறம் ஷார்ட் எடுத்து போட்டுக்கிறோம்ட்டார். தலைவர் இந்த வசனம் என் குரல் இது லிப் இல்லையே தலைவர், அதில் போஸ்ட் பண்ணிடுங்கன்றேன், அதில் போடுங்க அப்படின்னு. கோழி குஞ்சு ஆடுக்கெல்லாம் நான் டப்பிங் பேச முடியாது. நீங்கள் என்ன, நீங்கள் தலைவா இதெல்லாம் என்ன தலைவா புதுசு புதுசாக நீங்கள் கொண்டு வரீங்கன்னா, இந்த கோழி குஞ்சு எனக்கு என்ன சொல்கிறது தெரியல, கருப்பையாக கருப்பையாக 480 ரூபா என்ன பண்ணுறது தெரியல. தலைவா நாங்கள் எடுத்து அந்த ஷார்ட்டை போட்டுருவோம் தலைவா, இப்போ அது போட்டு கொண்டு வாங்க நான் பேசுகிறேன்ட்டேன். ஆனால் எங்காளுக்கு ரீரி கடிங் கோழி குஞ்சு போகுது, ஆடு அதே ஆடு தான் கேட்குறாரு. என்னடா அது ஷார்ட் அங்கே இருக்கியா போட்டுருவீல்ல, சரி ஒன்றும் இல்லை வாச்சிட்டார், அது என்ன வருதோ அதை வாச்சிட்டார். அப்படி அவ்வளோ பெரிய ஒரு இசை அற்புதம் வந்து என் தம்பிக்கு துணையாக இருக்கிறது, முதல் படத்தில் இணைஞ்சிருக்கிறது எனக்கு பெருமை. இங்கே வந்து எங்கள் அண்ணன் சிவகுமார்லாம் வந்திருக்காங்க, அவங்க இப்போ ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று காட்டுறாங்க, இந்த பூந்தளிர் படத்தில் நான் எந்த தேதியில் என்ன நடிச்சிருக்கேன்னு எழுதி வச்சு, இது எழுதி வைப்பீங்களா ஒவ்வொரு நாளுமா, 61 வருஷமாக எழுதி வச்சுருக்கேன்டாங்கிறாங்க. ஒரு நடிகன் வந்து எனக்கு தெரிஞ்சுங்க தமிழ் திரையுலகில் படிக்கிறது ரொம்ப குறைவு, நிறைய பேர் படிக்கிறது இல்லை. நீங்கள் சூப்பர் சூப்பராக என்ன நினைப்பீங்க, ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் அப்படி தான் நினைப்பீங்க. மிக பிரமாதமாக படிப்பார், கவிதை எழுதுவார், மிக ஆளுக்கும் அவர் இந்த இலக்கிய அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடத்த விட்டிங்கன்னா செத்தான் எல்லாம் அவ்வளோ அருமையாக பேசுவேன். மாஸ்டர் நீங்கள் எப்படி மாஸ்டர் இவ்வளவு படிக்கிறதுன்னு, பகலெல்லாம் அடிக்கிறது ராத்திரி பூரா படிக்கிறது, சண்டை பகலெல்லாம் சண்டை ராத்திரியெல்லாம் படிக்கிறது அப்படின்னு ஒப்பிப்பார். பாருங்க இந்த சங்க இலக்கியங்கள் பாசுரங்கள் அதெல்லாம் அபூர்வமாக, என்ன ஒரு சண்டை நடி ஒரு ஃபைட் மாஸ்டராடா இப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். அது மாதிரி தான் அவர் உலகத்தின் தலை சிறந்த ஓவியர்களில் ஒருவராக வர வேண்டிய ஒரு ஆள், திசை மாறி நடிகராகி. எங்கள் அப்பாவை அவரை விட்டுடுங்க, ரெண்டு பேரும் 1 வயசு தான் எங்கள் அப்பாவோட அவர் சின்னவர் நினைக்கிறேன், அப்படி தானே 3 மாதம் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க, ஒருத்தருக்கு ஒரு பழக்கம் கிடையாது, அவர் அப்படியே தான் இருக்கார். எங்கள் அப்பாவுக்கு இல்லாத பழக்கம் கிடையாது, சிகரெட்டு ஆனால் ரெண்டு பேரும் ஒன்று தான். அதில் ஐயா பெரியார் வந்து அதான் ஐயா பெரியார் உங்களுக்கு தெரியும் கவிச்சு இல்லாமல் சாப்பிட்றது கிடையாது உங்களுக்கு, அதாவது சாப்பிட்டு வாந்தி வந்தால் கூட
பரவாயில்ல வாந்தி எடுத்துக்கிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாரு. அவர் ராஜாஜி அவர் அப்படி தான், அவர் கறி மீனே சாப்பிட்றதில்ல. ரெண்டு பேரும் சம காலத்தில் ஒன்றா வாழ்ந்தவங்க. அதனால் இதுதான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பசும்பனை பற்றி அன்ன சுரங்களை சொல்லும் மீன் என்ன தாமதம் வரும் அதெல்லாம் கிடையாது. ஏதாவது நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டிங்கன்னா தாமதம் மாறலாம். படப்பிடிப்புக்கு அதெல்லாம் கிடையாது. 2 மணிக்கு படுப்பார், நாங்கள்லாம் உட்காந்துருப்போம். எங்கள் அப்பா படுத்தின கொடுமையிலங்கலுங்க 1 மணிக்கு பேர் அசைஞ்சோர் வாங்கிட்டு வாடா. அப்பா அப்போவே சொல்லியிருந்தா ப்ரொடக்ஷனில் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ தான் தோணுது வாங்கிட்டு வாடா. என்ன பண்ணுறேன்னு தெரியாது. எனக்கு ஒரு ஆச்சா என் மாமன் இளவரசன் எந்திரி அப்பா உனக்கும் கப்பனுக்கும் வேலையில்லையடா, ஏடா ராத்திரி போய் 1 மணிக்கு அசைஞ்சோர் கேடா மோட்டர் பைக்கில் 2 பேரும் போவோம். இப்படி போய் எந்த வீட்டில் விளக்கு எரிதுட்டு போய் அம்மா யார் பண்ணீங்க ஏப்பா எந்த ஊர் ஏப்பா அம்மா ஷூட்டிங் வந்தவங்க சினிமா அப்படியா யார் பாரதி ராசா கூட வந்தோம் ஆமாம் அம்மா ரசஞ்சோருக்கா இல்லையப்பா தண்ணி ஊற்றிட்டேனே எல்லாம் கொஞ்சோண்டு ரசஞ்சோறு கொடுக்கப்பா அப்படின்னு உட்கார வச்சு ரசஞ்சோறு செஞ்சு டப்பாவில் எடுத்து வந்து கொடுப்பான். அப்படி 2 மணிக்கு படுக்கிறாங்களே நினச்சா சரியாக 5 மணிக்கு குளிச்சுட்டு இன் பண்ணிட்டு ஒரு கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க இப்படி பிறங்க கிட்டே என்ன வரலையா அவர் வயலும் 5 மணிக்கு வந்து நின்றுவாங்க. இவங்க 2 பேரும் பங்க்சுவாலிட்டி துதக்கோர் 2 பேரும். இதுக்கு மேலே ஒரு அப்பா இருக்காம பாருங்க. எங்கள் ஐயா நடிகரத்தில் சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க 5 மணின்னா 4:45 இருப்பார். நாங்கள் சரி 5:30 எல்லோரும் போய் சேருவோம். ஒரு ஆள் உட்காந்துருப்பார். இவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன போட்டி வருது. ராதிகா அம்மா எங்கள் அண்ணன் சிவகுமார் எங்கள் அப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து சார் நாளைக்கு எப்படியாவது அவருக்கு 1-5 நிமிஷமாக தான் முன்னாடி வந்துடணும் சார். 5 நிமிஷமாக தான் எப்போ எத்தனை மணிக்கு ராஜா கேட்டுக்க அப்படின்னா 4 மணிக்கு நான் வந்துடுறேன். இவங்கெல்லாம் வந்து நம்ம எப்படியாவது 3:30க்கெல்லாம் போய் உட்காந்துருவோம். 3:30 அது மாதிரி உட்காந்துருவோம். அப்போ அவருக்கு முன்னாடி போய் 1 நாளாவது உட்காந்துருணும். கடைசி வரை நடக்கலை. எல்லோரும் 3:30க்கு போனால் இங்கே 3:30 ஒரு ஆள் இருட்டில் உட்காந்துருக்கு அப்படியே எல்லாரும் போய் காலில் விழுந்தா ஏண்டா படவா ராஸ்கல்ஸ் என்னைக்கு முன்னாடி வந்துடுறீங்களாடா அப்படின்னு அது 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 ஒரு காலம். ஐயோ இவங்களோடலாம் வாழ்கிறது ரொம்ப கடினம். அதில் அண்ணன் சிவகுமார் அண்ணனுடைய நினைவாற்றல் அசாத்திய நினைவாற்றல். நடிகன் நடித்தா ஓய்வு பெற்றோம் போயிட்டோன்னு அப்படிலாம் இல்லை. தம்பிகள் 2 பேரும் நடிக்க வந்த பிறகு அவர் நடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. இன்னும் நடிக்கலாம் அவர் நினச்சா நிப்பாட்டிட்டாரா. நான் தன் பாதையை இலக்கிய பக்கம் திருப்பிட்டார். திருக்குறளை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பொழிப்பெருள் சொல்லியிருக்காங்க. ஏய் சென் கதைகளோட கூட இந்த நம்ம திருக்குறளை ஒப்பிட்டு ஒப்பிட்டு எழுதுனது இருக்குது சென் கதைகளை. ஆனால் அண்ணன் வந்து அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கிற சாதனையாளர்கள் யதார்த்த மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து இந்த திருக்குறளோட பொருத்தி 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 ஒரு நூலாக எழுதியிருக்கிறாங்க. மிகச்சிறப்பு. அது எப்படின்னா வள்ளுவனுடைய பரிமேலழகர் எழுதினார். அவரே 1st நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டில் போல பரிமேலழகர் பொடிப்புரை எழுதுறாரு. அது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எழுதிட்டாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலக என்பது அது பிக்பேங் தியரியை தான் அவர் சொல்கிறாரு. அகர முதல எழுத்தெல்லாம் உலகின் எல்லா மொழிகளின் எல்லா மொழிகளும் அகர ஒளியில் தொடங்குவது போல இந்த உலகம் சூரியனிலிருந்து தொடங்கியது. இதுதான் அவன் சொன்ன குரலுக்கு பொருள். ஆதிபகவன் முதற்றே உலகு அது பரிமேலழகர் ஒரு பொழிப்புரை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பொழிப்புரை, அதுக்கப்புறம் வந்து ஒரு பொழிப்புரை, என்னென்னத்தையும் எழுதி வச்சுட்டு ஆளாளுக்கு போயிட்டார். ஏன்னா வல்லுவன் இல்லையில யாரும் கேட்க போகிறது இல்லை இல்லை. ஆனால் அண்ணனுடைய இதை நீங்கள் தயவு செய்து படிக்கணும். எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பி வச்சுருக்காங்க, நான் படிக்கிறேன். அவங்களுக்கு இன்னும் ஒரு வருத்தம், நீ என் வீட்டுக்கு வா நான் போட்டு காட்டுறேன்ட்டு. அதுக்கு நேரம் இல்லை, அதை வாங்கி படிக்கணும். அன்றாடம் அன்றாடம் ஒவ்வொரு மனிதனை அவர் சந்தித்ததில் இருந்து அந்த சாதனையாளர்களின் வாழ்க்கையை எடுத்து வல்லுவன் இப்படி சொல்லியிருக்கான் இவன் இப்படி வாழ்ந்திருக்கான். நமக்கே வந்து நம்மளுடைய அருமை நமக்கு தெரியாது. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். நாம் படித்த உலகத்தில் மிகச்சிறந்த தத்துவங்களில் இது ஒன்று. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம். என்னம்மா தத்துவம்னு அவன் பரம்பரையே கருவாகிறதுக்கு முன்னாடி நம்ம பாட்டம் பாடியிருக்கான். எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதுதான் ஏதிலார் குற்றம் போல் சொன்னா பாருங்க கன்ஃபியூசியஸ் தன்குறை பிறர்குறை காண்பது பிறர்குறை காண்பவன் அரை மனிதன் தன்குறை காண்பவன் முழு மனிதன்ங்கிறான். இதுதான் சாக்ரட்டிஸ்னு சொல்கிறான் கன்ஃபியூசியஸ்னு சொல்கிறான். நம்மால் ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிறதுக்கு பின் தீது உண்டோ மண்ணும் உயிருக்குன்ட்டான். எல்லாத்தையும் படிட்டாங்க நம்ம படிக்கல. அதை ஒருத்தன் படித்து ஒரு ஆள்
பிள்ளைய சம்பாதிக்கிறாங்க, நம்ம சம்பாதிச்சோம் பாடுதுக்கு சும்மா விருப்பம்னு இல்லாமல் படித்து இலக்கியத்தை அது சேவை செய்கிறதுங்கிறது மிக பெருசு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்தான கலைஞர் நம்மோட வாழ்வது ரொம்ப அரிது. எல்லா எத்தனையோ நடிகர்கள் இருக்கிறாங்க, நடித்து ஓய்வு பெற்ற பிறகு அவங்க இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு சேவையை செய்வதற்கு நம்மள ஒரு நடிகர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் சிவகுமார் அவர்கள். அதில் எனக்கு பெருமை, ஒரு திமிர் இருக்கு. எங்கள் அண்ணன் எனக்கு தெரியும், அதில் ஒரு திமிர் இருக்கு. அதில் யாருமே வந்து உருவாக்கி விட முடியாது. ஒரு கலைஞனுங்கிறவங்க உருவாகணும். இப்போ எங்கள் அப்பா நினச்சிருந்தா எப்போவோ என் தம்பியை கொண்டு வந்திருக்கலாம், எப்போவோ கொண்டு வந்திருக்கலாம், அது வாய்க்க பெறல. இப்போ எங்கள் அண்ணன் சிவகுமார் பையங்கிறதுனால என் தம்பி சூர்யாவும் கார்த்திக்கும் பெண்ணிருக்காங்கன்னா சத்தியமாக கிடையாது. அவர் எந்த உதவியும் செய்யலை. அவர்களாக வந்து அவர்கள் தங்கள் திறமையை வளர்த்து கொண்டு தங்களுடைய தனித்த பேராற்றலால் இன்றைக்கி நிலைத்து நிற்கிறார்கள். ஒளி அதுக்கு சிவகுமாருங்கிறது அடையாளமாக வேணாக இருக்கா, ஒரு சின்ன முகவரி அட்டையார்களாம். ஆனால் ஒரு முயற்சியில் தான் இவ்வளோ தூரம் வென்றிருக்காங்க. அந்த முயற்சி என் தம்பிக்கு இருக்குது, இந்த வாய்ப்பு தான் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு. அதில் நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் புதிதாக இருந்தாலும் ஒளிப்பதிவாளர் வாஞ்சிநாதனா ஒளிப்பதிவாளர் அந்த முன்னோட்டத்திலேயே அவருடைய ஒளிப்பதிவு இந்த காட்சி பதிவுகள் அழகாக இருக்குது. இப்போ படப்பிடிப்பு களம் எதுன்னு கேட்டால் அது பழனினா தம்பி சுசீந்திர ஊர்லேயே எடுத்திருக்கிறாங்க. அவர் ஊர் அதுதான் அந்த பக்கம்தான். அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா செஞ்சுருக்கிறாங்க. இப்போ படத்தொகுப்பாளர், கலை இயக்குனர், உரையாடல் கூட சிறப்பாக இருக்குது. அப்போ அறிமுகமாகிற தம்பி சாம் சுந்தர், அவங்க ரக்ஷனா நக்ஷா, அவங்கெல்லாம் எல்லாம் புதிது தான். எடுத்தோன்னா புதுசு புதுசுன்னு இங்கே என்னென்னா முரணாக இருக்கும். சில இது பழமை ரொம்ப பிடிக்கும், சில இது புதுசு தான் பிடிக்கும். இப்போ கார்னால் புது மாடல், நியூ மாடலா, செல்ஃபோன்னா புதுசா, அது பிடிக்கும். இந்த பழசு பிடிக்காது. ஆனால் திரை உலகில் புதுசாக வந்தால் நியூ ஃபேஸ், அவன் என்ன நியூ ஃபேஸ் அப்படின்பா, எல்லாம் புதுசு தான். ஒவ்வொரு நாளும் அலை புதுசு, ஒரு நாளும் காற்று புதுசு, எல்லாமே புதுசு தான். அது சில இதை புதியதை தேடுறோம், சில இதை பழமையை போட்டுறோம். அதில் இங்கே இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் புதியவர்கள் தான். லிங்கி சாமியிலிருந்து என் தம்பி பேரரசுலேருந்து எங்கள் அண்ணன் உதயகுமார்லேருந்து எல்லாரும் எல்லாருமே புதியவர்கள் தான். ஆனால் அந்த வரிசையில் என்னுடைய தம்பி மனோஜும் புதியவன், அந்த மூணு பிள்ளைகளும் புதியவர்கள். அவர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நீங்கள் எது ஒன்றையும் நீங்கள் ஒன்று தான் சொல்லுவேன். நான் என் தம்பிக்கு ஒரு ஒரு சின்ன ஒன்று சொல்லுவேன், அப்பா படத்தை பாரு, மண்டைகளை ஏற்றவே ஏற்றாத. அப்பாவோட உன்னை ஒப்பிடுவாங்க, அது கவலையே படாது. ஜூலியஸ் சீசர் சொல்கிறான், அடுத்தவன் எந்திரிச்சு உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எந்திரிச்சு நீ யாருன்னு பேரறிவிப்பு செய்யடாங்கிறான். நான் உலகத்தில் ஆக சிறந்தவன் நீயே சொல்லிடுறாங்கிறான். அது மாதிரி அப்பா, அது ஒரு யுகம், அது ஒரு யுகம், அது முடிஞ்சிட்டுது. அவர் படைப்பை பார்த்துட்டு நீ அதையே செய்யக்கூடாது. நீ தனி, உனக்கு என்ன தெரியுதோ அதை செய்யணும், உனக்கு என்ன தெரியுதோ செய்யணும். ஒரு காலத்தில் அப்பா நம்ம மகன் மாதிரி நம்மளால் படம் எடுக்க முடியலன்னு இயங்கணும், அந்த மாதிரி நீ செய்யணும். அதுதான் அதில் இருக்கிற சிறப்பு. என்னுடைய அப்பா மணிவண்ணன் வந்து ஒரு இயக்குனர் அலுவலக நூலகமாக இருந்ததுன்னா எங்களுடைய அப்பா அதை எங்கள் அண்ணன் சொல்லும் எனக்கு தெரியும். அது மாதிரி எங்கள் அப்பா பாலமேந்திரம் முதல்ல உதய இயக்குனருக்கு முதல் தகுதி படி, படிச்சுட்டு அதில் என்ன படித்தா, அதில் என்ன பிடிச்சது, அது எந்த கேரக்டர் பிடிச்சது, எந்த இது பிடிச்சதுன்னு கேட்பாங்க. இன்டர்வியூ இருக்கும், அதுக்கப்புறம் தான் சேர்க்கறது. இப்போ அந்த இதில் அவர் கூடவே தான் சுற்றுவா, அவர் கூடவே தான் இது பண்ணுவான். நானும் இந்த வேலையை செய்ய வந்து பேச ஆரம்பிக்கும் போது செல்லு பாரதிட்ட கேட்டிருக்காரு, நம்ம கூடவே தானே சுற்றிக்கிட்டு இருந்தான், நம்ம கூடவே தானே படுத்துக்கிட்டு இருந்தான், இவன் எப்படா இவ்வளோலாம் படித்தான் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தன்னுடைய பையன், தன்னுடைய உதவி இயக்குனர்னு கூட கவனிக்காமல் தன் மகனு கூடவே தன் கட்சியில், என் கட்சியில் வந்து தன்னையும் ஒரு தொண்டனாக இணைச்சிக்கிட்டு என்னோட பயணித்ததெல்லாம் வரலாற்றில் பெருசு. அப்படிலாம் எந்த அப்பனும் இருக்க மாட்டான், எந்த அப்பனும் இருக்க மாட்டான். அதனால நான் என்ன சொல்கிறேன், என் தம்பிகிட்ட அப்பாவை ரசிப்போம், பார்ப்போம். அப்பாவோட உன்னை ஒப்பிட்டுருக்காத, யார் ஒப்பிட்டாலும் காதலை வாங்க. நான் சொல்லு, இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடு, எந்த காதலையும் வாங்காத, எந்த காதலையும் வாங்காத. உனக்கு என்ன தெரியுதோ அதை செய். ஏன்னா இது உன்னுடைய உலகம், உன்னுடைய படைப்பு, நீ என்ன நினைக்கிறீ செய். அதில் அதை தான் நான் உனக்கிட்ட எதிர்பார்க்குறேன், நீ சிறப்பாக செய். இது ஒரு நல்ல தொடக்கம், பாதி வெற்றிக்கு சமம். இது நல்ல தொடக்கம், பாதி வெற்றி. அதுக்கு மேலே உன்னுடைய படைப்பு திரையில் பேசும், நீ அதை பற்றி கவலைப்படாத. உன்னை சுற்றி நிறைய அண்ணன் தம்பிகள் இருக்கோ,
என்ன எந்த நிலையிலையும் உனக்கு தோல் கொடுத்து துணை அணிக்கிறதுக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்கும், நீ கவலையே படாமல் போ. அதில் நம்ம எல்லாரும் தம்பி சுசிக்கு நம்ம வந்து நன்றி கடன் பட்டிருக்கோம். யார் யார் முதல்ல அந்த சலங்கையை கட்டுறதுங்கிறதான பிரச்சனை, அதை அவர் துணிஞ்சு அது ஒரு நினை. அவருக்கு சுருக்கமாக கொஞ்ச நாளில் இருபத்தொரு நாள் அந்த படத்தை எடுத்து முடித்ததுங்கிறது பெருசு பெரிய செயல் தான். அதுக்கு உன்னை விளமாற நான் பாராட்டுறேன். இதில் வந்து வாழ்த்திய என் தம்பி பேரரசு அதை எதுக்கு திடீர்னு இயக்குறத நிறுத்திட்டாவே, நான் நிறுத்தினேன்னா எனக்கு வேறு வேலைக்கு போயிட்டேன். அதான் நீ எதையாவது ஒன்று செய்ய நடிகைங்கிறதா தெரியுது. சின்ன பையன் தம்பியே புதுமுகத்தை வச்சு எடுக்கிறான், உனக்கு என்ன வாட்சி வீடு புதுசு புதுசாக சைடு ஒன்றும் இல்லை நீங்க. அதான் இப்போ தான் ஏதோ பையா ரெண்டு எடுக்கிறீங்களா? அது மாதிரி அதே மாதிரிதான படைப்பாளிகள் நம்மள உண்டு. அது அந்த வரிசையில் என்னுடைய தம்பி விரைவில் இணைவான், அவனுக்கு எல்லா வகையிலையும் துணை நிற்க நாங்கள் இருக்கோம். அது குறிப்பாக என் தம்பிக்கு கால் இன்னைக்கு பாட்டு வெளியிட 10:30 அடிக்கிறான், என்ன புள்ள அவசரம் அடிக்கிறான்னு என்ன பார்ப்பேன். நாளைக்கு வந்துரு, கிரீன் பார்க் வந்துரு, எங்கள் அப்பாட்ட கேட்குறேன். என்னப்பா காலையில் யாரை வந்துருன்றான் அப்படியா சொன்னா, நாளைக்கு இன்றைக்கி இருக்காமா அவர் அங்கிட்டு கேட்டுக்கிறாரு. இவன் தற்சரை கிட்டே, ஏ என்னடா நடக்குது, என்னடா பண்ணுறீங்க, என்ன பண்ணுது அப்படின்னு திடீர்னு தானே ஏற்பாடாயிடுச்சு சார். அவர்கள் நான் வெளியூரில் தான், என்னடா பண்ணுறது அப்படின்னு. சரி, அப்போ சுசி என் தம்பிக்கு படமே கொடுத்துருக்கான், நாம் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க முடியாதா தம்பிக்காக? காது வாழ அது பெரிய இதுதான். அது அதனால் என் தம்பி அவனுடைய வெற்றியில் வந்து நிறைய பேர் மகிழ்ச்சி அடைவாங்க. இங்கே வந்திருக்கிற பெரும்பாலானவர்கள் எங்கள் அப்பாவுடைய அவரை ரசித்து வந்தவங்க தான். அம்மா படிச்சுட்டு எங்கேயாவது வேறு வேலை பார்க்க போகிற பிள்ளைகளை தன் படைப்புகளால் திரைவுகளுக்கு திசை திருப்பிய மேதைகள்லாம் பாரதி ராஜா இளையராஜங்கிற ரெண்டு மேதைகளும் அந்த வழியில் வந்தவர்கள் தான். இன்றைக்கி அந்த இதில் என் தம்பியுடைய வெற்றி தமிழ் சமூகத்தின் தமிழ் பேரினத்தினுள் வெற்றியாக இருக்கும். அதில் எனக்கு பெருமை மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க வாய்ப்பு பெற்றமைக்கு வந்து வாழ்த்திய அனைத்து என்னுடைய அன்பு உறவுகள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும். இங்கே இவ்வளவு நேரம் அமர்ந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கம். மிக்க நன்றி சார்.